இஸ்ரேல் நகரங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப நுணுக்கங்களை இந்தியாவிற்கு கொண்டுவர 2 நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெறுகிறது. கோவையில் இந்தியா இஸ்ரேல் கூட்டு பன்னாட்டு கருத்தரங்கம் வருகின்ற 28-29 2 நாட்கள் கோவை குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி வளாகங்களில் நடைபெற இருக்கிறது. இந்த 2 நாள் கருத்தரங்கில் இஸ்ரேலில் உள்ள 2 நிறுவனங்களை சேர்ந்த 15 இஸ்ரேல் நாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். இந்தியா இஸ்ரேல் கல்வி நிறுவனங்களில் நிலையான நகரங்கள் குறித்த ஆய்வினை மேம்படுத்துதல், இஸ்ரேலின் நகரங்களை தூய்மையானதாக வைத்துக் கொள்ள பயன்படுத்தப்படும் சிறந்த தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட ஆராய்ச்சி வாய்ப்புகளுக்காக கருத்தரங்கம் நடைபெற்றது. குமரகுரு கல்லூரி, பிஹெச்டி கல்லூரி மற்றும் டெலவிவ் யூனிவர்சிட்டி அப்புறம் வல்கனி இன்ஸ்டிடியூட் அப்படின்னு 4 கல்லூரிகள் இணைந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் சிட்டிஸ் வர 28-29 கோயம்புத்தூரில் பிஹெச்டி மற்றும் கேசிடி வளாகத்தில் நடத்துகிறதா இருக்கிறோம். இந்த சஸ்டைனபிள் சிட்டிஸை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு முக்கியமான ஒரு பேர்னிங் டாபிக், முக்கியமான டாபிக். இதில் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள், ஒர்க் ஷாப்ஸ் மற்றும் கலந்துரையாடல்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு விஷயமாக 2 ஒர்க் ஷாப்ஸ் குமரகுரு கேம்பஸில் அபவுட் வாட்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர் 2 ஒர்க் ஷாப்ஸ் வந்து நடத்த போகிறோம். இந்த 2 ஒர்க் ஷாப்லேயும் புகழ்பெற்ற இஸ்ரேல் விஞ்ஞானிகளும் இந்திய விஞ்ஞானிகளும் கலந்து பேச போகிறாங்க. மற்றும் இது இல்லாமல் இதோட இனாக்ரேஷன் வந்து 28ஆம் தேதி சாயங்காலம் கேசிடி வளாகத்தில் மிஸ் டேனா ஹர்ஷ், ஹூ இஸ் அ கான்சுலேட் ஜென்ரல் ஆஃப் இஸ்ரேல், அவங்க வந்து கலந்துக்கிட்டு இதை தொடங்கி வைக்கிறாங்க. அது முடிஞ்சப்புறம் 29 வந்து வேலடிக்ஷன் பிஹெச்டியில் பிளான் பண்ணியிருக்கு. நன்றி.